ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீது சுரேஷ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு கிளீனிங் விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கவுண்டர் டாப் மேலே ஃபுல்லாக வந்து தூசு அதிகமாக படிஞ்சிருந்துச்சு. கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும், பட் இன்றைக்கி கவுண்டர் டாப் தான் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் செய்ய போகிறேன். க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரெட் வந்து மீந்து போயிருந்துச்சு. அதை பிரெட் க்ரம்ஸாக மாற்றுறதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கிரைண்ட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இன்கேஸ் பிரெட் வந்து காஞ்சி போச்சு, இல்லை ஏதாவது யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன், ஒரு சின்ன பாக்கெட்டே 50-60 போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய காசு வந்து சேவ் ஆகும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சும், முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும், பட் இப்போ பாருங்கள் நம்ம கை வச்சு அப்படி உடைக்கும் போது அப்படி தூள் தூளாக போகும், அந்தளவுக்கு முறுமுறுப்பாக ஆகிட்ருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. ரேக்கில் இருந்து பாட்டில்ஸ் எல்லாமே இந்த ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்குது. நம்ம ஊர்லேருந்து நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருந்தோம், அதெல்லாம் வந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன். நிறைய வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதும் இருக்குது. அந்த ஒர்க் வந்து நான் க்ளீனிங் முடிச்சுட்டு பண்ண போகிறேன். நான் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய டைமிங்கில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஊர்லேருந்து தேங்காய் வந்து கொண்டு வந்திருந்தோம், அதை வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உடச்சி அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு தேங்காய் அதை ஓட்டிலருந்து எடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிலது துருவி வச்சுக்குவேன், ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி பீஸாக போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த குட்டி கட்டிங் போர்டு வந்து இருக்கிறதால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பெரிய கட்டிங் போர்டு வந்து தேவைப்படாது. இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அவங்க அன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து ஈவினிங் தான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மேலே இருந்த ரேக் எல்லாமே எடுத்து ஃபுல்லாக கீழே வச்சதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுறேன். ஏன்னா நிறைய டஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுறேன். இங்கே சாமான் வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து இந்த ரேக் வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே வரும். ஸோ லைட்டாக அந்த ஓரத்தில் உப்புக்காரை வந்து படிஞ்சிருக்கோம். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஹேண்ட் வாஷ் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ண போகிறேன். டெய்லி கிச்சன் வந்து துடைக்கும் போது ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுருவேன். ஸ்க்ரப்பர் பேட் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். வீக்லி ஒன்ஸில் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் இந்த ஸ்க்ரப்பர் பேடை யூஸ் பண்ணி தேய்ச்சி க்ளீன் பண்ணி விடுவேன். இன்றைக்கி வந்து டீப் க்ளீனிங் இல்லையா, ஸோ வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. அந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடியதில் ஒரு பார்ட் மட்டும் எனக்கு முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பார்ட் மட்டும் எனக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டேன். இங்கேயுமே வந்து நான் துடைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டெய்னர்ஸ் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சேன் அப்படின்னா லாஸ்ட்டாக எடுத்து அடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கும்போது இந்த ட்ரே மட்டும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கத்தி வந்து எங்கே வைக்கிறதுனே தெரியல, கீழே ஹோல்சேலில் மாட்டுறதுக்கு. ஸோ அங்கங்கே வச்சுட்ருக்கேன், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதை வந்து மாட்டணும். அந்த எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறமா இந்த பகுதியுமே நான் வந்து நல்லா தேய்ச்சி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயுமே நான் துடைக்கிறதுக்கு ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் கரை அதெல்லாம் வந்து அதிகமாக ஆகும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியதெல்லாம் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் ஆகலை, ஏன்னா பின்னாடி வந்து விண்டோ இருக்குது. அதே போல் நாங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து போட்டுருவோம் சமைக்கும் போது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து ஆகலை. நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டு திரும்ப ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய துணி வச்சு ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டேன். இப்போ இந்த பகுதி ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா பளபளப்பாக ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பகுதி வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ட்ரேயில் எடுத்து வச்சதால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது பாருங்கள். அந்த ட்ரே மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ அதில் ஒரு சின்ன பேப்பர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதே போல் பாட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு டஸ்ட் வந்து நிறைய படிஞ்சிருந்துச்சு. ஃபுல்லாக வந்து தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா பாட்டிலையும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் மேலே மட்டும் தொடச்சி வைக்க போகிறேன். அதுக்கு ஹேண்ட் வாஷும் தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தொட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணேன்னா, அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்தது இல்லையா, அதை வந்து தொட்டு மேலே மட்டும் தொடச்சிக்க போகிறேன். இதில் தொடச்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஒரு துணி வச்சு தொடச்சு அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் துடைக்கும் போது எண்ணெய் பிசுக்கு அதே மாதிரி டஸ்ட் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும், அப்படி பளபளப்பாக ஆகிடும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி வந்து தொடச்சி முடிச்சிட்டேன். இவ்வளோ பளபளப்பாக மாறிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய மூடி பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்க போகிறேன். முன்னாடி ஒட்டி வச்சுருந்ததில் என்னென்னா, என்னால் வந்து ஒயிட் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி எழுத முடியல, ஏதோ ஒரு மார்க்கர் மாதிரி தான் யூஸ் பண்ணி எழுத முடியுது, பட் அது என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது, பட் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நிறைய ஷேப்பில் இருந்தது நான் வந்து ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் வந்து வாங்கினேன். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால ரவுண்ட் ஷேப் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு ஷேப்பும் இருந்துச்சு, பட் நான் ஃபுல்லாக கொஞ்சம் ரவுண்டாக வந்து ஒட்டி வச்சுருந்தேன். இந்த டைம் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்லேயே வந்து வாங்கிட்டேன். சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இன்றைக்கி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி எல்லா பாட்டிலுக்கும் ஒட்டி முடிச்சாச்சு. எல்லாமே ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த ரேக்கில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரேக் வந்து இந்த டைம் இந்த மாதிரி நேராக வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும், ஸோ கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால திரும்ப வந்து சைடாக மாற்றிட்டேன். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றி வச்சிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடுகு, மிளகு, அதே போல் பருப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கு மேலே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பட்டை லவங்கம், கிராம்பு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். எந்த பொருள் அதிகமாக தேவைப்படுமோ அது எல்லாமே கீழேயும், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை அப்படியே மாற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ணுறது மேலேயும், அதிகமாக யூஸ் பண்ணாதது கீழேயும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரேக் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு, அதே மாதிரி இந்த காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கட்டியாயிடுச்சு. இதில் ஸ்டோர் பண்ணாலே வந்து கட்டியாகுது, பட் மேலே ரப்பர் கொடுத்து டைட்டாக தான் இருக்குது, ஏன் கட்டியாகுதுன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் காஃபி பவுடரை வெளியே வைக்கிறதே இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக தான் வந்து போட்டுருந்தேன், அதுவும் வந்து கட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி கட்டியானா எப்படி வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பெண்ணியவனுக்காக்கா சேனலில் டிப்ஸில் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் ஹாட் வாட்டரை உள்ளே ஊற்றிட்டு வச்சிங்க அப்படின்னா அது வந்து கட்டியாயிடும், அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து என்ன பட்டுச்சு அப்படின்னா கூட உள்ள தானா அப்படியே வந்து இருக்கும், நம்ம வந்து அதை தொடச்சி திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தொடச்சி ரீயூஸ் பண்ணல, ஏன்னா இது லாஸ்ட் டைம் நான் தொடச்சி வச்சுருந்தது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் தொடச்சி ரீயூஸ் பண்ணல, உங்களுக்கு தொடச்சி மட்டும் காமிச்சிருக்கேன். என்ன பிசுக்கு அதிகமாக இருக்குது, பட் நமக்கு அந்த ட்ரேல எதுலேயுமே ஆகலை பாருங்கள். எனக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும், பட் அதுக்கு முன்னாடி பாட்டில் அதே போல் அந்த ட்ரேல இருந்தது எல்லாமே தொடச்சிடலான்னு அதே லிக்விட் யூஸ் பண்ணி இப்போ வந்து தொடச்சிட்ருக்கேன். நின்று நின்று கால் வலிக்குது அப்படின்றதுனால கவுண்டர் டாப் மேலே வந்து ஏறி உக்காந்துட்டும் இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதே தெரியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து பண்ண முடியும். நம்ம கை வச்சு எடுக்கிறதால மேலே மட்டும்தான் நமக்கு அந்தளவுக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து படியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும். ட்ரேவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே லிக்விட் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முன்னாடி இருக்கிறத வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக மாற்றிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் பிசுக்கு ஆகிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நான் தொடச்சி நான் வந்து ரீயூஸ் பண்ணிட்டேன். அதனால் அந்த ட்ரே சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இப்போ உள்ளே வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இந்த டைம் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு ஆகுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா சைடில் ஆகாது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆயில் பாட்டிலில் வந்து நிறைய ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கலான்னு இப்போ வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து நல்லெண்ணெய், மோஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில டிஷ்ஷுக்கு வந்து மெயினாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஊரில் வந்து கொண்டு வந்தது தான், வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, பெரிய பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுது, ஸோ வந்து அது இருக்குது. இந்த ரெண்டு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அதே போல் ரீஃபண்ட் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். குட்டி பாட்டிலில் ஏதாவது தோசைலாம் செய்யும் போது யூஸ் பண்ணுறதுக்காக ரீஃபண்ட் ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏதாவது எண்ணெய் வந்து யூஸ் பண்ணால் அப்படின்னா ஒரு பாட்டில் இருக்குது, அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக வந்து ரெண்டு மூணு நாளில் யூஸ் பண்ணி முடிச்சுருவேன். அதிகமாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ரெண்டு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்த திங்ஸ் காலி ஆகிடுச்சு, ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து டீ தூள் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து கொக்கோ பவுடரில் செஞ்ச டீ தூள் தான். கொஞ்சம் வந்து ஸ்மெல் நமக்கு வந்து கொக்கோ பவுடர் வாசனை வரும். லாஸ்ட் பேட்ச் இது தான் இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் வாங்கிட்டு வரணும். இது வந்து பல்லாவரத்தில் வாங்கிட்டு வந்தது. அதெல்லாமே போட்டு அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருந்துச்சு, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறேன். இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் டீ கூட வந்து போடல, ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுனால டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா சூப் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கலையே, அந்த பேக்கெட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வந்து வச்சுருக்கேன், ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கார்ன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த சூப் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய ப்ராண்ட் இருக்குது, பட் இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி செஞ்சுக்க போகிறேன். கார்ன் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த சூப் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரோட் சைட்லலாம் இந்த மாதிரி கார்ன் போட்டு தான் கொடுப்பாங்க, ஸோ வந்து அதை சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சு. அதனால் கார்ன் சிப்ஸ் வந்து வறுத்துட்ருக்கேன். கார்ன் சிப்ஸ் வறுத்துட்டேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ அதில் மிக்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரெடிமேட் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது மோஸ்ட்டாக தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்குவாங்க, பட் நான் இன்றைக்கி டேரெக்டாக சேர்த்துட்டேன். அதே போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதை சேர்த்துக்கும் போது தான் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுவும் தண்ணியில் கரைச்சி தான் சேர்க்கணும், பட் டைம் இல்லை அப்படின்றதுனால அப்படியே சேர்த்துட்டு கட்டியே எல்லாமே நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டேன். இதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் தனியாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு கட்டியானதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதிகமாக செய்யலை, ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அதே போல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். ஒரு குட்டி பவுலில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கார்ன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் வந்து சேர்த்துட்டு மேலே லைட்டாக பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப் வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப் தான். சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு, அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நானும் வந்து சூப் குடித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறமா உப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அவங்களுக்கு தனியாக உப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நான் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டிருக்கேன். சூப் வந்து குடித்து முடிச்சாச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டும் திரும்ப க்ளீனிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 2 பாட்டில் மட்டும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், கோதுமை மாவு, இன்னொன்றுத்தில் ஏதோ வந்து போட்டு வச்சுருந்தேன். அது வந்து மேலே எடுத்து எடுத்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது, அதனால் அதை மட்டும் வாஷ் பண்ணி காலையில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை வந்து தொடச்சிட்டு அதில் திரும்ப என்ன பொருள் இருந்துச்சோ அதே வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு வந்து காலி அடித்து இப்போ தான் வந்து கொண்டு வந்திருந்தேன், ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினது தான், இன்னும் வந்து ஸ்டிக்கர் கூட பிரிக்கல. ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, ரெண்டும் சேர்த்து எனக்கு 230 ரூபாய்க்கு கிடச்சிது, ரொம்ப நல்ல டீல் அப்படின்றதுனால நான் ரெண்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பிளேட் வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சேன் இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னா கூட நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கீழே பிளேட் ஏதாவது வச்சு தான் வந்து கொட்டுவேன். அப்போ தான் வந்து ஏதாவது கீழே சிந்திச்சு அப்படின்னா கூட எடுத்து டிஸ்போஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கோதுமை மாவு தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த கோதுமை மாவு ஊரில் இருந்து கொண்டு வந்தது தான்.
நாங்கள் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்டைம்ஸ் வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதே போல் அத்தையும் வந்து அரைச்சி வைக்கிறதால அங்கேருந்து இப்போ வந்து கொண்டு வந்துடுறோம். இப்போ இதில் வந்து கோதுமை மாவு ரீஃபில் பண்ணியாச்சு, நிறைய கீழே சிந்திருக்கு பாருங்கள். ஸோ வந்து தட்டில் இருந்தது எல்லாமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்து ராகி மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தேன். லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தது காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன், அதையும் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. ராகி புட்டு இல்லை அந்த கஞ்சி வந்து காசு வாங்கி அதில் காசி சாப்பிட்றதால அது வந்து காலி ஆகிடுது. இப்போ வந்து இதுவும் ரீஃபில் பண்ணியாச்சு. அது ரெண்டு ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் நிறைய வந்து பண்ணியிருந்தேன். பட் வீடியோஸில் ஃபுல்லாக காமிச்சு அப்படின்னா போர் அடிக்கும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு பாட்டில் ரீஃபில் பண்ணுறதை மட்டும் காமிச்சிருந்தேன். எல்லா மாவு எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா கவுண்டர் டாப் மேலே ஃபுல்லாகவே அதே மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறேன். அந்த பவுடர் எல்லாமே இவ்வளோ சூப்பராக சக் பண்ணிக்கிது பாருங்கள். மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளீனிங் வந்து கிச்சனில் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கும் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன். அவ்வளோதான், ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறமா எனக்கு எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ மிக்ஸி எல்லாமே கீழே எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் டஸ்ட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிடுறேன். மிக்ஸி வந்து ஃபர்ஸ்ட் ஓரமாக வச்சுருந்தேன். பட் இடிக்கல் வந்து முன்னாடி வைக்கும்போது கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் முன்னாடி எங்கே வச்சுருந்தனோ அதே இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கட்டிங் போர்டு வந்து மேலே இருக்கு, ஏன்னா இப்போ நான் டின்னர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் மேலேயே வச்சுருக்கேன். இந்த குட்டி கப் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதிலேருந்து திங்ஸ் எல்லாமே அதிலேயே எடுத்து போட்டுட்டு அந்த ட்ரேக்குள்ளவே வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கவுண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே போல் அவங்க தேங்காவும் எனக்கு வந்து ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மேலே வச்சுருக்கேன். மற்றபடி கிச்சனில் கவுண்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளீனிங் வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.